அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்றைக்கி இந்த ப்ரெட்டில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம்ப்பா. இதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணியாச்சுப்பா, ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். கலர் மாற வரல வறுத்தெடுத்துக்கலாம்ப்பா. இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாங்க. நம்ம எல்லாமே வறுத்தெடுத்துட்டோம். நெய்யில் வறுத்தது தான் இது, நெய்யில் தான் வறுத்திருக்கோம். எல்லாமே வறுத்தெடுத்துட்டோம். இப்போ இந்த சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் நான் ரெடியாக செஞ்சு வச்சுருந்தேன், இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்படி அடிக்கலாம். ஒன்று பக்கத்தில் ஒன்று அடிக்கலாம். இது வந்து நல்ல எப்படி செஞ்சு வச்சுருக்கேங்க, பால் சுண்டைக்காய வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி தூவிக்கலாம். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இதில் வந்து நம்ம லெபடி சேர்த்துக்கலாம். இது வந்து லெபடி சேர்த்துக்கலாம்ப்பா. இதில் இதில் பவுலில் நான் தனியாக தனியாக செஞ்சு காமிக்கிறேன். இது சிரப்பில் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இது ப்ரெட் கட் பண்ணி வறுத்தது தான்ப்பா. இதுவும் வந்து சிரப்பில் சேர்த்துக்கலாம். சிரப்பில் சேர்த்து இந்த லெபடியில் சேர்த்துக்கலாம். இதை வந்து திரும்ப லெபடி சேர்த்துக்கலாம். இது ஊறுனா நல்லாயிருக்கும். ஊறுனதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு கிண்ணம் ஒன்று கொடுத்துடலாம். நம்ம இதுமேலே கொஞ்சம் நட்ஸ், ப்ரெட் வறுத்து நட்ஸ் சேர்த்துருக்கேன், சிரப்பில் சேர்த்துருக்கேன், லெபடி சேர்த்துருக்கேன்ப்பா. லைக் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இது ஊறிச்சேன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் இதுவாக இருக்குது பாருங்கள். இது ஊறிச்சு பாருங்கள்.